பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த லைவ் வர்ஷிப்பில் கூட உங்களோடு சேர்ந்து ஆராதிக்க தேவன் தந்த இந்த கிருபையை நினைத்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நாம் ஒருமனப்பட்டு தேவனை பாடி ஆராதிப்போம். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஆராதனை முடிகிற நேரத்தில் கர்த்தர் நீங்கள் நினைக்கிற காரியங்களில் அற்புதங்களை செய்வார் என்பது நிச்சயம். அதனால் என்னோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிங்கள். கர்த்தர் புதிய காரியங்களை செய்வார். எல்லாரும் கண்களை மூடி அப்படியே ஆண்டவருடைய சமூகத்தில் நம்மை அர்ப்பணித்து, ஆண்டவரே நீ தந்த இந்த நல்ல நாளுக்காய் மக்கள் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் முன்குறித்தபடி இந்த நல்ல நாளை எங்களுக்கு நீ தந்திருக்கிறீர், உமக்கு நன்றி. இந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் உண்மை துதித்து பாடி ஆராதித்து ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரே இந்த வேதத்தை தியானிக்க போகிறோம். ஆண்டவரே நீ செய்ய நினைத்தது தடைபடாது. ஆண்டவரே நீர் சொல்லாகும், நீர் கட்டளையிட நிற்கும். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தெய்வம் நீர் ஆண்டவரே. நாங்கள் உண்மை துதித்து பாடி ஆராதிக்க போகிறோம். இந்த நேரத்தில் கூட எங்களோடு இணைந்து யாரெல்லாம் எங்கெங்கு இருந்து ஆராதித்தாலும், எந்த இடத்திலிருந்து ஆராதித்தாலும் ஆண்டவரே அந்த இடத்தை உங்கள் மகிமையின் பிரசன்னம் நிரப்பி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த சாலமன் ஆலயத்தை நிரப்பின அதே மகிமை உங்களுடைய பிள்ளைகள் இருக்கிற இடத்தை நிரப்பி அருள வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ராஜா. 100% உண்மையாய் ஆராதித்து உம்மிடத்திலிருந்து 100% ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆவியானவரே உதவி செய்யுங்க ஆண்டவரே. உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை உடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க, தொடர்ந்து ஆளுகை செய்யுங்க. நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூல பிதாவே. ஆமென், ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எல்லாருக்கும் தெரிந்த பழைய பாடல்களை பாடி நாம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர். எல்லாருக்கும் தெரிந்த பாடல் துதிப்போம் அல்லேலூயா பாடி, மகிழ்வோம் மகிபனை போற்றி என்ற பாடலை பாடி நம் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. பாடி மகிழ்வோம் மகிமானை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமானை போற்றி. மகிமை தெய்வ மகிமை, தேவதேவருக்கே மகிமை. அல்லேலூயா மகிமை தெய்வ மகிமை, தேவதேவருக்கே மகிமை. அல்லேலூயா பாடி கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தா, கூப்பிடும் வேளைகளிலே என்னை தப்புவிக்க ஆத்திரமாய் வந்தா. சிங்கத்தின் நேரில் நடந்திடுவேனே, சர்மங்களை வீழ்த்திடுவே. சிங்கத்தின் மேலே நடந்திடுவேனே, சர்மங்களை வீதித்திடுவே. எல்லார் கரங்களை தட்டி துதிப்போம் அல்லேலூயா பாடி மகிழ்வோம் மகிமானை போற்றி, துதிப்போம் அல்லேலூயா பாடி. எல்லாரும் அப்படியே கரங்களை தட்டி ஆண்டவர் பாடி துதித்து பாடுவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அவரே நம்முடைய அடைக்கலம், அவரே நம்முடைய கோட்டை, அவரே நம்முடைய துருகம். எந்த பொல்லாப்பு நமக்கு நேராது, வாதை நம் கூடாரத்தை அணுகாது. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. தேவன் எந்த அடைக்கலமாமே, ஒருபோதும் பொல்லாப்பு வராதே. சர்வ வல்ல தேவ தாவரமாய் நின்று பாடி. பாதம் கல்லில் என்றும் இரடா, கரங்களில் தாங்கிடுவார் தூதர். ஒருபோதும் வாதை உன் கூடாரத்தை அணுகாமல் அவர் காத்திடுவார்.
பாடி மகிழ்வோ மகிமனை போற்றி மகிமை தெய்வ மகிமை தெய்வ தேவனுக்கே மகிமை அல்லேலூயா மகிமை தெய்வ மகிமை தெய்வ தேவனுக்கே மகிமை துதிப்போம் அல்லேலூயா பாடி இருளிலே என்றும் நடமாடும் கொள்ளை நோயைக் கண்டு பயங்கரத்திற்கும் பறக்கும் அன்பிற்கும் பயந்திடேன் செய்திடுவேன் இந்த காலை சூழ்நிலை நினைத்து நீங்கள் கலங்க வேண்டாம் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் எதை குறித்து நாம் பயப்பட வேண்டியதில்லை என்னோடு பயங்காரத்திற்கும் பறக்கும் அன்பிற்கும் பயங்காரத்திற்கும் பறக்கும் அன்பிற்கும் பயந்தீட செய்தீடுவே பாடி மகிழ்வோ மகிமனை போற்றி துதிப்போம் அல்லேலூயா பாடி பாடி சென்ற காலம் முழுவதும் நம்மை பாதுகாத்தார் ஒரு சேதம் அணுகாமல் சொந்தமாக ஆசிர் பொழுது நம்மை இம்மட்டும் அற்புதமாக அதிசயமாய் நடத்தின தேவனை குதித்து பாடுவோமா சென்ற காலம் முழுவதும் காத்தாரே ஒரு சேதமும் அணுகாமல் காலம் முழுவதும் காத்தாரின் ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே சொந்தமாக ஆசி பொழிந்தனக்கென்றும் சுகபலன் கரங்களை உயர்த்தி அசைந்து அல்லேலூயா துதி அல்லேலூயா என்ன நன்ன கத்தனை கொண்டாடுவே இத்தனை இருவைகள் நித்தமும் அருளி கத்தனை கொண்டாடுவே பஞ்சகாலம் பெருவிடதே தானும் தாம் பஞ்சமேயானார் எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல முடியும் காலம் பெருவிடதே தானும் தாம் பஞ்சமேயானாரே அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே அங்கு பின்னும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் சந்தோஷத்தோடு உலகின் ஆழத்திலிருந்து அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நன்ன இயேசுவை பாடிடுவேன் அல்லேலூயா துதி அல்லேலூயா என்று நன்னாலும் இயேசுவை பாடிடுவேன் நித்தமும் அருளி கத்தனை கொண்டாடுவே இத்தனை கிருபைகள் நித்தமும் கத்தனை கொண்டாடுவே எவ்வளவு போராட்டங்கள் பாடுகள் நெருக்கங்கள் ஒன்றுமில்லாத சூழ்நிலைகள் எல்லா நேரத்திலும் அவர் நம்மோடு இருந்து நம்மை நடத்தினாரே நம்முடைய காலடி வலுவிகிற நேரமெல்லாம் அவரே தாங்கினாரு ஏந்தினாரே சுமந்தாரு கண்ணின் மணியை போல நம்மை பாதுகாத்து நடத்தினாரு அவரை அல்லேலூயா அல்லேலூயா என்று சொல்லி அவரை ஆராதிப்போமா
தடைகளை ஸ்திரப்படுத்தும் எங்கள் காலடி வலுவிடாமல் எங்கள் நடைகளை ஸ்திரப்படுத்தும் கண்மணி போல காத்தருளும் இருவையால் நிறம் வழி நடத்தும் கண்மணி போல காத்தருளும் இருவையால் நிறம் வழி நடத்தும் அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தருக்கே சேர்ந்து ஆராதிங்கள் கர்த்தர் ஒரு புதிய துவக்கத்தை தர போகிறார் அல்லேலூயா ராஜனுக்கே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மை கிருபை தொடர்ந்திடவே வேத வசனம் படிவோசாயலாய் மாறுவோசன படிவோ தேவசாய சந்தோஷத்தோடு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா தேவனுக்கே அல்லேலூயா கர்த்தருக்கே அல்லேலூயா பரிசுத்தத்தே அல்லேலூயா வாழ்க்கையில புயல் போன்ற சூழ்நிலைகள் காணப்படலாம் எந்த சூழ்நிலையா இருந்தாலும் இயேசு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் போது நாம் எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை அந்த நாமம் வானிலும் பூமியிலும் மேலான நாமம் இந்த நாமத்தை உயர்த்தி பாடி ஆராதிப்போம் துதித்திடுவே
எத்தனை பேர் சொல்ல முடியும் நேசர் என்னோடு துணையா ஜீவிக்க நானி கலங்கிடே எந்தனுக்கு காவலவ இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே சென்ற வருடத்தின் நாட்களிலே மீத வருடத்தின் நாட்களிலே இம்மட்டும் எபினேசராயிருந்து நடத்தினவர் இனிமேலும் இம்மானுவேலாயிருந்து நம்மை நடத்துவார் எதை குறித்தும் கலங்க வேண்டாம்
உள்ளத்தினாலும் அவரை பாடி ஆராதிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். உள்ளத்தினாலும் அவரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார். அவர் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர். அவர் உங்க மத்தியிலே வந்து விட்டார். இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினால் ஒருமனப்பட்டிருந்தால் அவர் மத்தியில் இருக்கிறேன் என்று சொன்னவர். அவர் உங்க அருகில வந்துட்டார். இந்த மட்டும் காத்தையவே நேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே இந்த மட்டும் காத்தையவே நேசரே இனிமேலும் காக்கும் யெகோவாயிரே எங்கள் வாழ்க்கையில் இம்மானுவேலரே ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை பழமை எல்லாம் ஒளிந்து போனதே எல்லாம் புதிதாக ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் அன்பரே சுவை அல்லேலூயா ஸ்தோத்தரிப்போம் நாமே துதிகளுடனே ஆர்ப்பரிப்போம் ஆமே சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் என்னோடு சேர்த்து சேனைகளின் கர்த்தர் நம் மகிமையின் ராஜா என்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேல இம்மட்டும் இனிமேலும் எங்கள் நேச இம்மட்டும் இனிமேலும் எங்கள் நேச என்னுடையவா என் ஆத்ம நேசரே என்னுடையவா என் ஆத்ம நேசரே அழகானவர் அருமையானவர் இனிமையானவர் நாம் ஆராதிக்கிறதே அவர் அழகுள்ளவர் அவர் பூரண அழகுள்ளவர் அவரை தானே ஆராதிக்கிறோம் அவர் மகிமையானவர் இனிமையானவர் அவரை போல ஒரு தெய்வம் இல்லை அவரை இயேசு இயேசு என்று சொல்லி அவரை ஆராதிப்போம் மறப்பேனோ உமது அன்பை நான் மறப்பேன்
கலங்கியிருக்கிற பிள்ளையோட வாழ்க்கையில ஒரு புதிய வழியை நீ திறந்து அற்புதமாய் நடத்த போகிறதுக்காய் நன்றி இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமென், 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 ஹல்லேலூயா. எல்லாரும் அப்படி இருக்கிற இடங்கள்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுதும் கூட நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தை வாசித்து அதை நாம் தியானித்து அதை நம்முடைய வாழ்க்கையில அப்படியே பிடித்து கொள்வோம். கர்த்தர் நிச்சயம் அவருடைய வார்த்தையை நிறைவேற்றுவார். வாக்கு தத்தம் என்றால் என்ன என்று சொல்லி நாம் முதலாவது பார்க்க போகிறோம். 2 கொரிந்தியர் 1:20 சொல்லப்பட்டிருக்கிறது வாக்கு தத்தம் என்றால் என்ன என்று சொல்லி. 2 கொரிந்தியர் 1:20 Praise the Lord. எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்னது? நம்மால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி அது ஆம் என்றும் ஆமேன் என்றும் உள்ளது இயேசு கிறிஸ்துவுக்குள். இந்த நாளில் கூட நம்ம ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை வாசித்து அதை தியானிக்க போகிறோம். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களிலே மகிமை அடைய போகிறார். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். ஏசாயா 58:11 கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை எல்லாம் நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரிட்டை போலவும் இருப்பான். எல்லாரும் கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். ஆமென். இதுல வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருற்றை போலவும் இருப்பாய் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இந்த நாட்கள்ல நாம் எப்படி இருக்கிறோம் என்று நம்முடைய சூழ்நிலைகள் நமக்கு தெரியும். ஆனால் எதை குறித்தும் கலங்க வேண்டாம். கர்த்தர் இந்த வாக்குத்தத்தை உங்களுடைய வாழ்க்கையை நிறைவேற்ற போகிறார். நம் ஒவ்வொரு காரியமாய் இந்த வாக்குத்தத்த வசனத்தை நாம் பார்க்க போகிறோம். முதலாவதாக அந்த முதல் காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி. உபாகமம் 32:12 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். உபாகமம் 32:12 கர்த்தர் ஒருவனே அவனை வழி நடத்தினார். 10 வாசிங்க. பாலான நிலத்திலும் வெறுமையான அவாந்தர வழியிலும் அவனை கண்டுபிடித்தார். யாரை கண்டுபிடித்தார்? யாக்கோபை என் தேவன் கண்டுபிடித்தார். யாக்கோபை அவர் ஒவ்வொரு நாளும் அவர் யாக்கோபை ஆண்டவர் நடத்தினார். அவனை முன்குறித்த நாள் முதல் அவனோடு ஆண்டவர் பேசின நாள் முதற்கொண்டு அவனுக்கென்று சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறுகிற நாள் வரையிலும் கர்த்தரே அவனை நடத்தினார். அவன் போன இடங்கள், அவனுடைய மாமனார் வீட்டுக்கு போகும்போது சரி, எல்லா இடங்களிலும் கர்த்தரே அவனை நித்தம் நித்தம் நடத்தி அற்புதமாய் அதிசயமாய் நடத்தி வந்தார். அது மாத்திரமல்ல, வேதவசனம் சொல்லுகிறது யாத்திராகமம் 13:23 21 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எப்படியாக நடத்தினாராம்? ஒவ்வொரு நாளும் பகலிலே மேகஸ்தம்பத்தை கொண்டும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொண்டும் அற்புதமாய் அதிசயமாய் அவர் நடத்தி வந்தார்.
அதே தேவனை தான் நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். நாமும் இஸ்ரவேலின் ஜனங்கள் தான். ஆண்டவர் நம்மையும் ஒவ்வொரு நாளும் நடத்துவார். நம்முடைய சூழ்நிலைகளை கண்டு கலங்க வேண்டாம். பகல்ல மேகஸ்தம்பத்தை கொண்டு அற்புதமாய் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தினார். இரவிலே அக்னி ஸ்தம்பத்தை கொண்டு ஆண்டவர் அற்புதமாய் நடத்தின தேவன் அவர் இந்த காலகட்டத்துல நம்மையும் அற்புதமாய் நடத்துவார். சங்கீதம் 32:8 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். சங்கீதம் 32:8 நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். கர்த்தர் இந்த நாள்ல என்ன சொல்கிறார், நீ நடக்க வேண்டிய நீங்கள் நடக்க வேண்டிய வழியை அவரே காட்டுவார். ஏனென்றால் நீங்கள் அவரை நம்பியிருக்கிறபடியால் அவரே உங்களுக்கு வழி காட்டுவார். ஏசாயா 30:21 சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும் போதும் வழி இதுவே என்று சொல்லி, இந்த வழியிலே நடவுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் நடத்துகிற தெய்வனாய் இருக்கிறார். ஆமென். நம்ம வலதுபுறம் சாயும் போதும் இடதுபுறம் சாயும் போதும் இதெல்லாம் வழி, இதெல்லாம் இதுதான் நேரான வழி என்று சொல்லி ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களை அப்படித்தான் நடத்தினார். அவர்கள் அந்த எகிப்து தேசத்தை விட்டு புறப்பட்டு வந்தபோது கானானை நோக்கி பயணித்த போது முதலாவதாக அவர்களுக்கு எதிராக நின்றது செங்கடல். செங்கடல் முன்பாக நிற்கிறது, பார்வோனின் சேனை பின்பாக நிற்கிறது. எங்கு செல்வது என்று கலங்கி போயிருந்த நேரத்துல ஆண்டவர் சொல்லல, நீங்க வலது புறமா போங்க இடது புறமா போங்கன்னு சொல்லல, அவர்களுக்காக ஒரு புதிய வழியை திறந்தார். செங்கடலை இரண்டாக பிளந்தார். எதிரியை அழித்த தெய்வம் அவர். நம்மை செம்மையாய் நடத்துகிறவர் அவர். கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்துவார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. அடுத்த பகுதி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை அவர் திருப்தி ஆக்குகிறவர். நீதிமொழிகள் 10:3 வாசிப்போமா, கர்த்தர் நீதிமானை பசியினால் வறந்து விடார். ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் நீதிமானை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறார். பரிசுத்தமாய் அவருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து அவரேக்கு பயந்து நாம் வாழும் போது அவர் நம்மை பசியினால் வருந்த விட மாட்டார். அல்லேலூயா. சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம். பானையில மாவு இல்லாமல் இருக்கலாம், எண்ணெயிலே பானையில எண்ணெய் இல்லாமல் குறைந்து போயிருக்கலாம். ஆனா எதை குறித்தும் கலங்க வேண்டாம். ஆண்டவர் மாவையும் எண்ணெயும் உண்டாக்க வல்லமையுள்ள தேவன் அவர். அவரால் எல்லாமே கூடும். அன்று சாரி பார்த்து உதவை என்ன செய்வது என்று அந்த பஞ்ச காலத்துல கலங்கி இருந்த போது எலியாவை அனுப்பி ஆசீர்வதித்த தேவன். இந்த மகா வறட்சியான காலங்கள்ல கலங்கி போயிருக்கிறீர்களோ, குழம்பி போயிருக்கிறீர்களோ, அடுத்த வேலைக்கு என்ன செய்வேன் என்று திகைத்து போயிருக்கிறீர்களோ, கலங்க வேண்டாம். ஆண்டவர் இந்த மகா வறட்சியான காலங்களிலே உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 37:19 சொல்லப்பட்டிருக்கிறது, அழகா சொல்லப்பட்டிருக்கு, பஞ்ச காலத்தில் அவர்கள் திருப்தி அடைவார்கள். அல்லேலூயா. ஏனென்றால் அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் நாம், அவரை நோக்கி இருக்கிற பிள்ளைகள் நாம். அவர் நம்மை வெக்கமடைய விட மாட்டார். அவரே இந்த பஞ்ச காலத்துல நம்மை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை பாருங்க, அவர் செங்கடலை பிளந்தது மாத்திரமல்ல, அவளுக்கு இதுவரை மனிதர்கள் யாரும் சாப்பிட்டுறாத மன்னா, வானத்தின் மன்னாவை கொடுத்து ஆசீர்வதித்த தேவன். அல்லேலூயா. அவர்கள் இறைச்சி வேண்டும் என்று கேட்ட போது அவர்களுக்கு காடையை கொடுத்த தெய்வம். அவர் இந்த வறட்சியான காலங்கள்ல இல்லாத காலங்கள்ல அவரே நம்மை நடத்துவார். இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தின அதே இஸ்ரவேலின் தேவன் அவர் நம்மையும் நடத்த வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். அடுத்த பகுதி சொல்லி இருக்கிறது, உன் எலும்புகளை அவர் நினைமுள்ளதாக்குவார். அல்லேலூயா. சங்கீதம் 22:17 வாசிப்போம், என் எலும்புகளை எல்லாம் எண்ணலாம், அவர்கள் என்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுல சங்கீதக்காரன் சொல்லுகிறான், அவன் கூனி குறுகி உடைந்து போய் அவன் பலனற்று போய் அவனுடைய எலும்புகளை எண்ணுகிற அளவிற்கு அவனுடைய எலும்பு வெளியே தெரிகிறதாய் காணப்படுகிறது. யோவான் 19:34 வசனத்துல பார்க்கும் போது, அல்லேலூயா பிரைஸ் லார்ட். இதுல பார்க்கும் போது ஆண்டவருடைய விலா எலும்புல ஒருத்தன் குத்துகிறான். அடுத்தது 36 வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய எலும்புகளை நினைமுள்ளதாக்குகிறார்.
ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்ட போது அவர் ஜீவனை விட்ட போது ஒரு போர்சேகரன் அவருடைய விலா எலும்பில் எடுத்து குத்துகிறார், ரத்தமும் தண்ணீரும் வருகிறது. ஆனால் அடுத்த 36வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, வாக்குத்தத்தம் நிறைவேறும்படி அவருடைய எலும்புகள் ஒன்று முறிக்கப்படவில்லை. நீதிமொழிகள் 15:30 சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா, அதை வாசிக்க கேட்போம். நற்செய்தி எலும்புகளை புஷ்டியாக்கும். இந்த நாள் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த வார்த்தை உங்களுடைய எலும்புக்குள்ள ஒரு பலனை கொண்டு வரும். உங்களுடைய அல்லேலூயா ஸ்தோத்திரம் நினதுக்குள்ளே ஒரு புதிய பலனையை கொண்டு வருகிறதாய் காணப்படுகிறது. அவருடைய வார்த்தை நமக்கு புது பலனாய் இருக்கிறது. நினம் என்றால் என்ன? நம்ம அநேகர் வந்து அந்த மட்டன் சாப்பிட்டுருப்போம், அந்த எலும்புக்குள்ள ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் நினம். அந்த நினம் பலனற்று இருக்கும் போது நம்மை சோறு ஆட்கொள்ளும், நம்மை நோயாளி போல் காணப்படுவோம். அந்த நினதுக்குள்ள பலன் உண்டாக இருக்கும் போது நம் புது பலன் பெற்று புஷ்டியாயிருப்போம். நீதிமொழிகள் 17:22 சொல்லப்பட்டிருக்கிறது, மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதம், முறிந்த ஆவி எலும்புகளை உலர பண்ணும். அல்லேலூயா. முறிந்த ஆவியோடு காணப்படுகிறீர்களோ, நொந்த ஆவியோடு காணப்படுகிறீர்களோ கலங்க வேண்டாம், மன மகிழ்ச்சியாயிருப்போம். அதே நல்ல ஔஷதம், அது நம்முடைய நினதுக்குள்ளே ஒரு புதிய பலனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. அடுத்த பகுதி சொல்லப்பட்டிருக்கிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். அல்லேலூயா. வேதவசனம் அழகாய் சொல்லுகிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல காணப்படுவாய் என்று வேதவசனம் சொல்லுகிறது. ஏசாயா 27:3 பார்க்கிறோம், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடி அதை இரவும் பகலும் காத்துக்கொள்வேன். ஆண்டவர் நம்மை ஒரு நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் மாற்றும்படி அவர் வந்திருக்கிறார். ஒவ்வொரு நேரத்திற்கு ஏற்றாது போல வேத வசனங்களை தந்து ஆண்டவர் நம்மை புது பலப்படுத்திக் கொண்டிருக்கிறாரே, நீர் பாய்ச்சி கொண்டிருக்கிறாரே, வற்றாத நீரூற்றை போல நம்மை மாற்றி கொண்டிருக்கிறாரே. எரேமியா 31 வேத வசனம் சொல்லுகிறது, 11வது வசனத்துல 12வது வசனத்தையும் சேர்த்து வாசிப்போம். ஒருமுறை கூட வாசிங்க, கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிடம் பலத்தனுடைய கையிலிருந்து அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சியோன் உச்சியிலே கம்பீரித்து ஆமென். அந்த 12வது வசனத்துல அழகா சொல்லப்பட்டிருக்கு, எல்லா ஆசீர்வாதமும் எங்க உண்டாகுனா, நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தின் அருகில் இருக்கும்போது. அல்லேலூயா. நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் நாம் இருக்கும்போது எப்பொழுது நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டமாய் இருக்க முடியும்? வேத வசனம் அழகாக சொல்லுகிறது, சங்கீதம் 1 இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் நாம் தியானமாய் இருக்கும்போது நாம் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல் காணப்பட முடியும். அப்பொழுதுதான் நம் அநேகருக்கு பயனுள்ள கனி கொடுக்கிற பாத்திரமாய் திகழ முடியும். அல்லேலூயா. வேதவசனம் சொல்கிறது, நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் காணப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அடுத்தபடியாக கடைசியாக சொல்லப்பட்டிருக்கிறது, வற்றாத நீரூற்றை போல் இருப்பாய். அல்லேலூயா. யோவான் 7:38 வசனத்தை வாசிப்போம். என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும். அல்லேலூயா. அவர்கிட்ட விசுவாசமா இருக்கிற உள்ளத்திலிருந்து ஜீவ நீரூற்று புறப்படும். சங்கீதம் 36:9 சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதம் 36:9 ஜீவ ஊற்று யார்கிட்ட இருக்குது? நம்ம பரம தகப்பன்கிட்ட தான் இருக்குது. ஆமென். அல்லேலூயா. ஜீவ ஊற்று அவர்கிட்ட தான் நம்மளுக்கு வரணும். அவர் வற்றாத நீரூற்று, அவர் வற்றாத நீரூற்று, அவரை போல இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் நமக்கு விரும்புகிறார்.
இந்த காலங்கள் எப்படி வேணாலும் இருக்கலாம், சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம். ஆண்டவர் இந்த நாள்ல இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே, நீங்கள் வற்றாத நீரூற்றாய் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நீதிமொழிகள் 4:23 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதனிடத்திலிருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படும். இதயத்தை நாம் எந்த ஒரு அசுத்தமான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, எந்த கவலைக்கான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது, எந்த பாவமான காரியங்களுக்கு இடம் கொடுக்காமல் இருக்கும் போது அதிலிருந்துதான் ஜீவ ஊற்று புறப்படுகிறது என்று வேத வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 10:11 வாசிக்கும் போது, நீதிமானுடைய வாய் ஜீவ ஊற்று. ஆண்டவருடைய வாயையே ஜீவ ஊற்றாய் மாற்றுகிறார். உங்களுடைய வாயில இவ்வளவு நாட்கள் அவிசுவாசமான வார்த்தைகள் வந்து கொண்டிருந்ததோ அதையெல்லாம் மாற்றுங்க. இந்த வார்த்தையிலிருந்து விசுவாச வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரட்டும். நீதிமொழிகள் 14:14 சொல்லப்பட்டிருக்கிறது, ஞானவான்களுடைய போதகம் ஜீவ ஊற்று. ஆமென். இதே மாதிரி நேரத்துல நம்ம உடைந்து போயிருக்கிற நேரத்துல, நொந்து போயிருக்கிற நேரத்துல அவருடைய வேத வசனத்தை கொண்டு நம்மை ஆற்றி தேற்றுகிறார். இந்த ஞானம் நிறைந்த வேத வசனங்களை நாம் பிடித்து கொள்வோம், எதை குறித்தும் கலங்க வேண்டாம். நீதிமொழிகள் 14:27 சொல்லப்பட்டிருக்கிறது, எல்லாவற்றிற்கும் மேலாக அவருக்கு பயந்து நடக்கும் போது நம்முடைய வாழ்க்கையிலே ஜீவ ஊற்று உண்டாகுகிறது. அல்லேலூயா. அவருக்கு பயந்து நடப்போம், அவரிலே விசுவாசமாயிருப்போம், அவரே நம்மை நடத்துவார். கர்த்தர் நித்தமும் நித்தமும் நம்மை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை அவர் திருப்தியாக்குவார், நம்முடைய எலும்புகளை அவர் நினமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் அவர் நம்மை மாற்றுவார். எல்லாரும் கரங்களை தட்டி அப்பாவுக்கு நன்றி சொல்லுவோமா? ஒரே ஒரு நம் காரியத்தை பார்ப்போமானால், இந்த நயாகரா நீர்வீழ்ச்சி என்பது அது 5 நீரூற்றை கொண்டது, அது எப்பொழுதும் வற்றாத நீரூற்று. 365 நாட்களும் அது வற்றாமல் காணப்படுமாம். அதே போலதான் ஆராதிக்கிற அன்பு மகனே, அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, நீங்களும் அப்படி இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தர் நித்தமும் நித்தமும் உங்களை நடத்துவார். மகா வறட்சியான காலங்களில் அவரே உங்களை போஷிப்பார், உங்களுடைய எலும்புகளை எல்லாம் பலனுள்ளதாய் மாற்றுவார். நீங்கள் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீருட்டை போலவும் மாறும்படி ஆண்டவர் உதவி செய்வார். எல்லாரும் என்னோடு சேர்ந்து, ஆண்டவரே இந்த வாக்கு தத்த வசனங்களை எனக்கு தந்தீரு, என்னுடைய வாழ்க்கையில அதை நிறைவேற்றுங்கப்பா. நான் குறைவு பட்டு இருக்கிறேன், பலவீனப்பட்டு இருக்கிறேன், என் எலும்பு பலவீனப்பட்டு இருக்கிறது. ஆண்டவரே நான் காலத்திற்கேற்ற கனி கொடுக்காமல் காணப்படுகிறேன். அப்பா நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போல என்னை மாற்றுவேன் என்று சொன்னவரே, வற்றாத நீருட்டா என்னை மாற்றுவேன் என்று சொன்னவரே, என்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குவேன் என்று சொன்னவரே, நித்தமும் என்னை நடத்துவேன் என்று சொன்னவரே, மகா வறட்சியான காலங்களிலும் எங்களை போஷிக்க வல்லமையுள்ள தேவனே, நீர் எங்களை நடத்துகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் பிடித்துக் கொள்கிறோம். இந்த நாள் முதற்கொண்டு ஆண்டவரே இயேசப்பா, ஏசாயா 58 இந்த ஆண்டவரே 11 வசனத்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களை நீங்க நித்தம் நித்தம் நீங்களே நடத்தும்படி உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். யாக்கோபுடைய வாழ்க்கையில அவனுக்கு சொல்லப்பட்டது நிறைவேறும்படி நீ நிறைவேறும் வரை அற்புதமாய் நடத்தினவர், இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு செல்லும் வரை அற்புதமாய் நடத்தினவர், எங்களையும் நீ நடத்துவீர் ஆண்டவரே. உம்மையே நம்பி இருக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாள் எங்களோடு சேர்ந்து ஆராதித்த ஆண்டவரே, நம்முடைய வேதத்தை தியானிக்கிற நேரத்தில் எங்களோடு கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகள் இருக்கிற இடத்திலையும் நீர் ஆண்டவரே உம்முடைய வல்லமையை அனுப்பி நீர் ஆசீர்வதித்து விட்டதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வாய்ப்பை தந்த ஆண்டவரே சகோதரனை உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே ஊழியத்தை உற்சாகமாய் செய்ய சகோதரனை பலப்படுத்துவீராக ஆண்டவரே. ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு சகோதரனை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் பெரிய பெருக செய்வீராக அப்பா, பெருக செய்வீராக ஆண்டவரே. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக நன்றி. ஆண்டவர் சகோதரனுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுவதற்காக நன்றி. இதை பார்த்து கொண்டிருக்கிற பார்க்க போகிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த காரியம் நிறைவேற்றுவதற்காக நன்றி ஆண்டவரே. கரத்திலே அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.